ஆச்சாரியபக்திபரிபூதமனர்கசீலம் கோபாலதேசிகமுனிம் குருமாஸ்ரயாமஹா நாராயணாக்கியதிராஜபதாப்ஜபிருங்கஸ்ரீவாஸ்தயோகி குருநாற்பிதபாரமீஷே பக்த்யாதிபூர்ணவரதாரிகிருபாத்தசின்ஹம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசமுனிவர்யமஹம் ப்ரபத்யே ஸ்ரீநாராயணயோகீந்திரவரதாரிகிருபாஸ்ரயம் ரங்கேஷபாதவினதம் ஸ்ரீநிவாசமுனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்த்தியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி யோகநித்யமர்ச்சித பதாம்ஜே விக்மருக்மம் வியாமோஹதஸ்தரித்திராணி தினாய மேனே அஸ்மத் குருர் பகவதோ சிரேக சிந்தோ ராமானுஜிஸ்து சிரணோ சரணம் பிரபத்யே காஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்திம்மக ஸ்பரிஷேத்த கிருஷ்ண கதாதர நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் யசநேகமிகம் தத்துவம் அஸ்தாமதகதாங்கதம் சிதாரஸ்வரஸ்ரோதோகுளாமோதவாசிதம் ஸ்ரீநாம் ஸ்ரமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே வந்தே வைகுண்டதேனான்யம் தேவம் சூத்ரவதீ சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே ரிஷ்யமேதத்வ்யவஸ்திதம் சஹ தர்மச்சரீம் சௌரேஹே சம்பந்தஜ ஜகத்ஹிதாமனுக்ரஹமயீம் வந்தே நித்தமஜ்ஞாத நிக்ரஹாம் மமப்யாத்யம் குரும் வந்தே கமலாக்ரஹமேதினம் ப்ரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்யே ஸ்வயம் ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. பிரியாத்துதவிபவான் குருன் அசேஷான் பிரசித்திய பிரணேதி வேங்கடேஷூரி லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமனகரீம் பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர்ஜிதிபதேஷ்சதயை கதாம்னோ யோசௌ பராசமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசேது பரம பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹ. பகவன் நாராயணாபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யசீலாத்யனவதிகாதிசய சங்கேய கல்யாண குணகணாம் பத்மானவனாலய பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யே. இந்த பாகத்தோட வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் ஒரு அவதாரிக்கையோட இது ஆரம்பிக்கிறார். அதுல ஆரம்பத்துல கொஞ்ச பாகம் பார்த்திருந்தோம். இந்த இது வந்து சம்வாத ரூபமானனால இதுல பாஷ்யக்காரருடைய சம்வாதம் நேராக ரங்கநாயக்கி தாயார் ரங்கநாதர் அவருடைய சந்நிதியில அவருடைய நடந்த கொடுத்த ஒரு சம்வாதம். அதுல பிரதிவச்சனம் பகவானோட உத்தரம், இவரை பிரார்த்தனைக்கு பகவான் என்ன உத்தரம் கொடுத்தார் அப்படின்னா அதை வந்து இங்கே சுவாமி தேசிகன் தம்மோட அபிப்பிராயத்தை இங்கே தெளிப்படுத்துறார். அது பார்த்துட்டு இருந்தோம் எந்தெந்த பாகத்துல என்ன சொல்லப்படுறது, இதுல துவயமந்திரத்தோட அர்த்தத்தை அப்படின்னு அதே கொஞ்சம் சங்கிரகமா பார்த்தோம். பிரதிவச்சன பிரகாரைஸ்து பிரதிவச்சன வாக்கியஸ்து அப்படின்னார். பிரதிவச்சனம்னா உத்தரம், பகவான் கொடுத்த உத்தரத்துல பிரகிருத அதிகாரி நிர்பரத்வாயா, இது சுவாமி தேசிகனோட அபிப்பிராயம். இதுல எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அவ்வா யாரும் என்ன இது ஓபன் ஆயிருக்கு, அதனால பிரதிவச்சன பிரகாரம் எப்படி இருக்குன்னா பிரகிருத அதிகாரி நிர்பரத்வாயா அப்படின்னு. ஒரு அதிகாரியானவன் சரணாகதி அனுஷ்டானம் பண்றக்கூடியவன் அந்த அதிகாரி அவன்தான் இங்கே சொல்லப்படுறான். பிரகிருத சரணாகதனோட விஷயத்தை இங்க பண்ணிட்டு என்ன பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ண அனுஷ்டானம் பண்ண கொடுத்தா பாகம் இது. அதுல அந்த அதிகாரிக்கு என்ன வேணும் அப்படின்னா நிர்பரத்துவம் அப்படின்னு, ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணியார்தும் நிர்பரஹா நிர்பயா அப்படின்னு இருக்க வேண்டியது. அந்த நிர்பரத்தை
நைர்பரியம் மட்டும் உண்டாகிறதுக்காக ஸ்வீகிருத பரஸ்ய சரண்யஸ்யா, சரண்யனான பகவான் அந்த ரக்ஷாபுரத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணா அந்த அந்த பகவானோட சுவாபாவிக தயார்திரம் உத்தர கண்ட உக்த பரம பலாங்குர பலம் அபிப்பிராயம் விவருணுதா. அப்படி சுவாபாவிகமான தயார்திரமானதுன்னா தயனாலே நன்னா நினைக்கப்பட்டது, ஆர்திரமானது அப்படின்னுட்டு தயா சாகரம் பகவானு அவரோட சுவாபாவிகமான குணம் அது. அவனோட அவனாலே அவனோட அபிப்பிராயத்தை இங்கே சொல்லப்படுது. இந்த அபிப்பிராயம் என்னன்னா பகவானோட உத்தரத்துல பகவானோட அபிப்பிராயம், தயாசாகரனான பகவானோட அபிப்பிராயம் சொல்லப்படுது. அந்த அபிப்பிராயம் எந்த எந்த வகை அப்படின்னு சொன்னா உத்தரகண்டோக்த, உத்தரகண்டம் துவயத்துல ரெண்டு கண்டங்கள் இருக்கு, அதுல உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாயா நமஹா அப்படின்றது பகவானுக்காகவே எல்லா கைங்கரியங்களும் ஏற்பாடு ஏற்பாடானும், நானே எனக்கு வந்து கைங்கரிய பிராப்தி ஆகணும், நித்திய கைங்கரிய பிராப்தி அப்படின்றது பலம். அந்த பரம பலம் அப்படின்னு எது சொல்லப்படுறதோ இந்த பரம பலத்தோட அங்குர கல்பம், அங்குர கல்பம்னா ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி ஒரு செடி அப்போதான் ஆரம்பிக்கிறது வளர்றதுக்கு, இந்த அங்குரத்து மாதிரி அந்த பகவானோட பரம பலத்தோட அங்குரம் இங்கே பார்க்கலாம் நமக்கு அப்படின்னு. நமக்கு 2006 தேகாவசானத்துல அவருடைய ஆர்த்தியே அது டிபெண்ட் ஆகி அதுக்கு மேல எப்படி பலம் போகிறது அப்படின்ட்டு சரணாகதி பண்ண உத்தர சனத்தினாலேயே அந்த அங்குரம் அந்த அனுபவங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. அந்த அபிப்பிராயத்தை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பூர்ணமான கத்தியம் துவயத்தோட அர்த்தத்தையே நமக்கு சொல்லி கொடுக்குதுன்றது சாம்பிரதாயிகமானது. கிருஷ்ணமிதம் கத்தியம் துவய விசரணம் இது சாதியான் சம்பிரதாய, துவயத்தோட அர்த்தங்கள துவய மந்திரம் தான் இதுல பூர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சரணாகதி அனுஷ்டானத்திலையும் உபயோகிக்கக்கூடிய இந்த கத்தியம் இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சாம்பிரதாயிகமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்கே பகவானோட பிரபத்தியில என்னென்ன காரியங்கள் நாங்கள் பண்ண வேண்டியது ஒரு பிரபந்தம், அப்புறம் பகவானுக்கும் காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். பகவத் பிரபத்தனே சமுத்தியதஸ்யா சமுத்தியத்தை சமயக் உத்தியத்தியா நன்னா ஆரம்பிச்சிருக்கான், பிரயத்னப்பட்டு ஒருத்தம் பகவானோட பிரயத்ன பிரபத்தி பண்றதுக்காக ஒரு சேத்தனன் எப்படி ஆரம்பிக்கிறானோ அந்த சமயத்துல சமயஜான சம்பாதனா புருஷகார புரஸ்காராதிக்கம் பூர்வகிருத்தியம், சரணாகதி பண்றதுக்கு முதல்ல ஒரு அதிகாரிக்கு என்ன வேண்டினது அப்படின்னா வேண்டியது ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு சொன்னா பிரதானமாக அதுல சமயஜானம் அப்படின்னா தத்துவஜானம்ன்றது முதல் முதல்ல ஹந்தம், அதுதான் முதல்ல ஹெஜ்ஜே. அந்த தத்துவஜான பூர்வகமாக தான் நமக்கு அடுத்த அனுஷ்டானம்ன்றது ஏற்படுறது. ஞானமே இல்லை அப்படின்னா பக்தி வராது, அப்புறம் அனுஷ்டானமும் ஏற்படாது. பகவானோட விபூதி அவனோட ஐஸ்வர்யம் குணங்கள் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சப்போ அப்போதான் அவன் பகவான் சொல்றான் கீதையில விபூதி யோகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சப்போ அர்ஜுனும் கேட்கிறான் எத்தனை கேட்டாலும் எனக்கு போராது இது இது சொல்லுண்டே இருந்தே. ஆனா விஸ்தரேன ஆத்மனோ பூத்தி சொல்லுப்பா விஸ்தாரமாக சொல்லு அப்படின்னா சொன்னா அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு முடிவே இல்லை, சங்கிரகமாக சொல்றேன் பூத்திஞ்சி யோகஞ்சா அப்படின்னு சொல்றான். அப்போ அவன குணங்களும் அவன ஐஸ்வர்யமும் ஞானம்ன்றது நம்ம சொரூபம் என்ன, பகவானோட சொரூபம் என்ன, அவன குணங்கள் அவனோட ஐஸ்வர்யம் இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எங்களோட உத்தேசம் என்ன, இதெல்லாம் வந்து தத்துவஜானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. தத்துவஹித புருஷார்த்தங்களோட ஞானம் இது வந்து முதல் சம்பாதனம் பண்ண வேண்டியது. இது வந்து சாஸ்திரத்தினாலே உபனிஷத் வாக்கியங்கள்னாலே தெரியறது தெரிய வேண்டியது சமயஜானம் அப்படின்றது. இந்த சமயஜானம்ன்றதே முதல் சம்பாதனம் பண்ணணும். அப்புறம் புருஷகாரம்ன்றது ரெண்டாவது பிரதானமானது. இந்த புருஷகாரம்ன்றதை பத்தி மேற்கொண்டு சுவாமி தேசிகன் சொல்ல போறார் இந்த கிரந்தத்துல. புருஷகாரம் அப்படின்றது புருஷ ஆள் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, அது புருஷகாரம்னா யாராலும் ஒரு சேத்தனம் பண்ணக்கூடிய காரியம். அந்த சேத்தனம் ஒரு சேத்தனனை ஆசிரியிச்சு இன்னொரு சேத்தனனை நாங்கள் ஏதோ ஒரு சகாயம் வேணும் ஒரு பலம் வேணும் அப்படின்னா ஒருத்தர் மூலக்கமாக அவரோட சகாயம் எடுத்துட்டு போய் நாங்கள்
அவாப்பிட்ட அந்த இன்னொரு பிரயோஜனத்தை அடையிறோம். இதுக்கு வந்து புருஷகாரம் அப்படின்னு பேரு. அந்த புருஷகாரம்ன்றது இங்க ரொம்ப பிரதானமானது. அதை பத்தி சொல்ற மேற்கொண்டு இதெல்லாம் ஆதிக்கம் அப்படின்னாரு, ஆதி என்ன எட்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இது பிரதானமானது ஞானம் அப்புறம் புருஷகாரம். இது வந்து பூர்வ கிருத்தியம் அப்படின்னா இது ரெண்டும் பூர்வ கிருத்தியங்கள், முதல்ல பண்ண வேண்டியது இது. இந்த சம்யக் ஞானத்தினாலே என்ன தெரியுது அப்படின்னா, பகவானுடைய சுரூபம் எங்களோட சுரூபம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவனுடைய குணங்கள் என்ன, அப்புறம் நமக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்கு, எப்படி நாங்கள் மோட்சத்தை அடையலாம், இதெல்லாம் தெரிஞ்சா எங்களுக்கு இந்த வேறு எந்த உபாயத்திலையும் நமக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் கிடையாது, அதிகாரமும் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா மோட்சம் வேண்டியிருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னா பகவானை ஆசிரியச்சா மோட்சம் கிடைக்கிறது, மோட்சத்துக்கும் என்ன எந்த பலம் வேணும்னாலும் பிறப்பத்தினாலே அடையலாம், இந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டாகும். அதோட அந்த பகவானிலே வந்து நாங்கள் சரணாகதி பண்ணா நமக்கு அவன் பரம பலத்தை கொடுக்குறான், அவன் இந்த மாதிரி விசுவாசம் இதெல்லாம் உண்டாகணும்னா இதெல்லாம் பூர்வ கிருத்தியம். இந்த பூர்வ கிருத்தியம் பண்றது நமக்கு ஞானம் வேண்டியது. அதார்த்தம் அத ரெண்டாவது வந்து சாங்க சுரக்ஷாபர சமர்ப்பணம் தற்கால கிருத்தியம். அந்த சரணாகதி பண்ணக்கூடிய காலத்துல அஞ்சு அங்கங்களோடு சேர்ந்து சரணாகதி பண்ண வேண்டியது. எங்கெல்லாம் நாங்கள் எந்தெந்த பலத்துக்கெல்லாம் சரணாகதி பண்றோமோ எல்லா இடத்துலையும் இந்த அஞ்சு அங்கங்களும் வேண்டியிருக்கு. எந்த பலத்துக்காக ஆனா இருக்கலாம், எப்படி எப்படி அங்கிங்க பண்றோமோ எல்லா இடத்துலையும் அஞ்சு அங்கங்களும் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வாங்க ஸ்வரக்ஷாபர சமர்ப்பணம் அங்கங்களோட. இதுதான் நமக்கு நேராக பண்ண முடியலன்னா ஆச்சாரியாலை ஆசிரியிச்சு அவ மூலக்கமாக பண்ணலாம். இது வந்து அந்த காலத்துல ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணணும் இரண்டின் பக்கத்துல. அது தற்கால கிருத்தியம் அப்படின்னா ஸ்வனிஷ்டானுசந்தான பூர்வகம் சுவாதிகாரோஜித கைங்கரியாதிக்கம் உத்தர கிருத்தியம். பண்ணி ஆர்தம் என்ன வேலை இருக்கு இவனுக்கு, சரணாகதி பண்ணி ஆர்தம் உத்தர கிருத்தியம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்வநிஷ்டா அனுசந்தான பூர்வகம், தன்னோட நிஷ்டே எதுன்னா நிஷ்டேன்னா நிதராம் ஸ்திதி, திடமான மனசின நிச்சயம், நிச்சயமாத்மகமான மனசுல என்ன நிச்சயம் இருக்கணும் இவனுக்கு அப்படின்னா, தன்னோட சரூபம் என்ன அப்படின்றது நல்லா தெரியணும் அவனுக்கு. அப்புறம் தன்னோட காரியம் என்ன, உபாயம் பண்ணியாச்சு நான் அப்படின்றது உபாய நிஷ்டை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் புருஷார்த்த நிஷ்டை, எந்த பலத்துக்காக பண்ணிருக்கேன், இது மூணும் எங்க மனசுல எப்போவுமே நிக்கணும். பிரதி நாளும் நாங்கள் யாரு, ஸ்வநிஷ்டை ஸ்வரூப நிஷ்டை உபாய நிஷ்டை புருஷார்த்த நிஷ்டை அப்படின்னு மூணு நிஷ்டை அவள் சொல்றார் சுவாமி தேசிகன். என்னுடைய சுரூபம் என்னன்னா பகவானுக்கு சேஷபூத்த நானவன், சம்யக் ஞானத்தினாலே வரக்கூடியது அது அந்த சேஷத்துவ ஜானம். அப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கணும்ன்றதா மேற்கொண்டு நாங்கள் தெரிய வேண்டியது. அந்த நிஷ்டைன்றது உண்டானோம், சொரூப நிஷ்டைன்றது போமே பகவானுக்கு நாங்கள் ரக்ஷாபுரத்தை சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு அப்படின்னா அவனுக்கு சேர்ந்தவா. அப்படி அவன் பகவானுக்கு சேர்ந்தவாள் எப்படி இருக்கணும், அப்படி இருக்க வேண்டியது. அப்புறம் அவன் வந்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சு, என்னுடைய பரத்தை ரக்ஷாபுரத்தை சுவீகாரம் பண்ணி ஆச்சு, வேற எந்த அதி வேற யார தேவதையோ யாரையும் போய் நாங்கள் ஆசிரியிக்க வேண்டியதில்லை, உபாய நிஷ்டைன்னா அவன் ஸ்நானம் பண்ணி ஆச்சு, பகவானை ஆசிரியிச்சாச்சு, அவனுக்கு சேர்ந்துவா, வேற யாரையும் ஆசிரியிக்க வேண்டியதில்லை. மூணாவது புருஷார்த்த நிஷ்டை அப்படின்னு பலம், மோட்ச பலமே வந்தாச்சு நமக்கு, இப்போ பகவான் சொல்லியாச்சு கொடுத்தாச்சு, வேற எந்த பலம் வேண்டியிருக்கு, மற்றதெல்லாம் நரக்கத்துக்கு சமானம், வேற எந்த பலத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, புருஷார்த்த நிஷ்டை. இந்த நிஷ்டைகளெல்லாம் நாங்கள் சரியாக மனசுல திருடமாக நில்ற மாதிரி பிரதி நாளும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அதுக்கு அனுகுணமான கைங்கரியாதி கைங்கரியாதிக்கம் கைங்கரியம் முதலாவது பண்ண வேண்டும். இந்த மாதிரி நிஷ்டை இருக்கக்கூடியவன் பகவத் பாகவத கைங்கரியத்திலே எல்லா காரியங்களும் பண்றதெல்லாம் பகவான் பகவத் பாகவத கைங்கரிய ரூபமாகவே பண்றான். அது அது உத்தர கிருத்தியம், சரணாகதி பண்ணி ஆர்தம் எப்படி இருக்கணும் அப்படின்றது, அபராதங்கள் எல்லாம் பரிகாரம் பண்ணும் அதெல்லாம் வருது அதுலயே சேர்ந்த அப்படி. அப்புறம் பகவானுக்கும் இந்த மாதிரி கிருத்தியங்கள் இருக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன அப்படின்னா சரண்யசியத்து பூர்வ கிருத்தியம் புருஷகார பிரரோச்சனாதிக்கம். புருஷகாரத்தோட புருஷகாரத்தினாலே இவனுக்கு ஒரு அவனுக்கு அதுல வந்து ஆதரம் இருக்கணும் பகவானுக்கு.
ஆதரவும் இருக்கணும் புருஷகாரத்துல. யாருன்னா புருஷக்கார ஆள் வந்து நாங்கள் லோகத்திலையும் பார்க்கலாம், யாரையோ போய் நாங்கள் ஏதோ பலத்துக்காக நமக்கு வேண்டியிருக்கு, அவர் போகணும் அப்படின்னா நமக்கு நேராக அவரை போக முடியாது. அவருக்கு ரொம்ப ஆப்தரான ஒருத்தரை ஆசிரியச்சு அவளை பிரார்த்திக்கிறோம், நமக்கு தெரிஞ்சுவா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பலம் வேணும் போய் கொஞ்சம் சகாயம் பண்ணுங்க அப்படின்னு அவர் போய் அங்கே பிரார்த்திச்சா அப்போ அது கிடைக்கிறது நமக்கு பலம். அந்த புருஷகாரம் பண்ணக்கூடிய சேத்தனத்தில் அந்த அவன் சுவாமியானவனுக்கு ஆதரவு இருக்கணும், அவர் சொன்னா கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தாயாரில் வந்து அந்த மாதிரி ஆதரவு பகவானுக்கு இருக்கு. தாயார் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் பகவான், அவர் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றார். புருஷகார பிரரோச்சனம், புருஷகாரத்துல ஆதரம் இருக்கணும் பகவானுக்கு. அந்த கால தற்கால கிருத்தியம் அப்படின்னா சமர்ப்பிதா சர்வ பர ஸ்வீகரணம், எல்லா பாரத்தையும் ஸ்வீகாரம் பண்றது. அந்த காலத்துல நாங்கள் பண்ணக்கூடிய ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்றது அந்த காலத்துல பகவானுக்கு கிருத்தியம். உத்தர கிருத்தியம் ஸ்வயம் பிரயோஜன பக்தியாதி பிரதான அந்திம தசா பிரபோதன பிரவிருத்தி பரிபூர்ண கைங்கரிய ரூப முக்தி பிரதான பரியந்தம். மோட்சத்துவருக்கும் எல்லா பலத்தையும் பகவான் கொடுக்கிறான் உத்தர கிருத்தியம். இது பகவான் என்னோட கர்த்தவியம் அப்படின்னு தெரிஞ்சு பண்றான் அப்படின்னு சொல்றார் பகவான். தன்னோட கிருத்தியம்னு தெரியறானா உத்தர கிருத்தியம், ஒரு ரக்ஷாபரத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டா அவனுக்கு ஸ்வயம் பிரயோஜனமானதுன்னா தன்னோட பிரயோஜனத்துக்காகவே இது வந்து எனக்கே பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சு பக்தியாதி பிரதான பக்தி உண்டாகிற மாதிரி பண்றான். அந்திம தசா பிரபோதனம், இந்த அந்திம ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுறது பகவானே கொடுக்குறான் நமக்கு. நாங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அவர் பிரபந்தனுக்கு இதுதான் மகிமை. வராஹ சர்ம ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படின்னு சொல்லி நேயாமிஷ பரமாங்கத்தியம் அப்படின்னு அந்த மாதிரி அந்திம தசா பிரபோதனம். அந்திம தசைன்னா மரண சமயம், அந்த சமயத்துல பிரபோதனம் பகவானோட ஸ்மரணே அவனே அவனோட அனுகிரகத்தினாலேயே கிடைக்கிறது இந்த பிரபந்தனுக்கு. அது ஆரம்பிச்சு அங்கேருந்து பரிபூர்ண கைங்கரிய ரூப முக்தி பிரதானம், பரிபூர்ணமான நித்திய கைங்கரியம் அதை கொடுக்கறது உத்தர கிருத்தியம் பகவானுக்கு. இதெல்லாமே சப்தத்தா அர்த்தத்த யதாஸ்தானம், கத்தியத்துல சப்தங்கள்னாலையும் நேராக தெரியப்படுறது, அதோட சப்தங்களோட அர்த்தத்தினாலையும் இதை வந்து நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு எங்கெங்கே வருதுன்னு தெரிஞ்சுட்டு அனுசந்தானம் பண்ணணும். அதனால அது வந்து சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, சம்போதனைஹி பரம் தத்துவம் ஞாசோக்தியா பரமம் ஹிதம் பிரார்த்தனாபிஷ்ட பரம புமர்த்தா இஹ தர்ஷிதா. சம்போதனைஹி, சம்போதனம் அட்ரஸ் பண்றது, பகவான் எங்கெங்கெல்லாம் சம்போதனம் பண்றோ அதுல எல்லாம் அந்த சம்போதனம் பண்ணக்கூடிய சப்தங்கள் எல்லாம் இந்த கத்தியத்துல அது எல்லாமே பர தத்துவத்த விஷயத்தை சொல்றது. கத்தியத்துல பூர்ணமாக அங்கேதான் நிறைய சம்போதனைகள் வருது. பகவானே சம்போதனம் பண்றா இந்த மாதிரி குணங்கள் உள்ளவன், இப்படி இருக்கிறவன், இந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவன், இப்படி எல்லாம் சம்போதனம் பண்ணி சொல்றார். அது வந்து பர தத்துவத்தை விஷயம், பரதத்துவம் பகவான் அவனோட விஷயத்தையும். நியாசோக்தியா பரமம் ஹிதம், நியாசம் நாயகளோட ரக்ஷாபுரத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடியது அது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கெல்லாம் பரமஹிதமானது அப்படின்னா மார்க்கம் வழி அப்படின்னு அர்த்தம், ஹிதம் அப்படின்னா உபாயம், சரணாகதி என்று கூடிய உபாயத்தோட விஷயத்தை எங்கெங்கெல்லாம் நியாசம் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம் வருதோ இங்கே சப்தத்தினாலையும் அர்த்தத்தினாலையும் தெரியலாம். பிரார்த்தனாபிஷ்ட பரமஹா புமர்த்தா, பிரார்த்தனை பண்றது என்னன்னா பரம புருஷார்த்தம், இங்கெல்லாம் நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நித்திய கைங்கரிய பிராப்தியானோ எனக்கு, நித்திய கிங்கரனானோ, இது பிரார்த்தனை. இதெல்லாம் பரம புருஷார்த்தத்தை தெரியப்படுத்துறது. அதெல்லாம் இங்கே பாஷ்யக்காரர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்குச்சே இப்போ சிலது சந்தேகங்கள் இங்கே ஏற்படுறது, அங்கங்கே சுவாமி தேசிகன் சந்தேகங்களை பத்தியே சொல்லி பரிஹாரமும் சொல்றார். இங்கே பிரதானமாக முதல்ல வர வேண்டியது புருஷகாரத்தோட விஷயத்துல சில சந்தேகங்கள். அது நனு ஏவம் சகல பலப்பிரதா பகவானேவா தத் பிரபத்தி சித்தியர்த்தம் அப்படி ஆசிரியதாம், பகவானேயே நேராக ஏன் ஆசிரியக்க கூடாது,
குருஷகாரம்ன்றது எதுக்கு வேணும்? பகவான் எல்லாம் தெரிஞ்சவன், சர்வஜன், சர்வசக்தன், எல்லாம் இருக்கான், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கான். அவனே போய் ஆசிரியக்கலாமே, அவனுக்கு எதுக்கு நாங்கள் புருஷார்த்தத்தை ஆசிரியக்கணும்? கிமையா லக்ஷ்மி பிரபதனேனா, தாயாரே பிரபத்தி பண்ணணும் முதல்ல அப்படின்னா அப்படி முடியாது அப்படின்னாரு. மைவம் அப்படின்னார். ஏன்னா இது பகவத் பிரபதனம் இதானியம் சக்கியமதி நிச்சினுயாது ததா மோக்ஷார்த்தமேவ ததுபாததீதா ந புனா ததர்த்தம் தத் பிரயஞ்சிதா. பகவானே புருஷகாரமாக நாங்கள் ஸ்வீகாரம் பண்ண வேண்டியதில்லை. பகவானாலேயே பலன் கிடைக்கிறது அப்படின்னா சாத்தியம்னா நேரம் மோட்சார்த்தத்துக்கு புருஷார்த்தம் எதுக்கு வேணும் பகவான் கிட்டா? இங்க பிரச்சனை என்னன்னா, தாயாரே புருஷார்த்தம் பண்ணி பகவானே ஆசிரியத்துக்கு பதிலா பகவானே புருஷார்த்தமாக ஏன் எடுத்துக்கூடாது? புருஷகாரமாக பகவானே புருஷகாரமாட்டுமே, தாயாரே எதுக்கு புருஷகாரமானோம் அப்படின்றது பிரச்சனை. பகவானே புருஷகாரம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணா அந்த சக்தி நமக்கு இருக்குன்னு நினைச்சா மோட்சத்தையே நேராக கேட்கிறோம், புருஷகாரமே வேண்டியதில்லை அப்போ நமக்கு. அதனாலே தத் புனகா ந புனகா தத்து பிரயஞ்சிதா ததர்த்தம், புருஷகாரத்துக்காக பண்ண வேண்டிய சக்தியத்துவே நகரம், அந்த சக்தி நமக்கு இல்லை அப்படின்னா அப்போ பண்ண முடியாது. ஏன்னா பகவானை வந்து நாங்கள் நேராக போய் பகவான் கிட்ட புருஷகாரம் பண்ண முடியுமா? நான் அநாதிக்காலனால தப்பு பண்ணிருக்கேன்ப்பா, அதை நீ பார்க்காம என்ன ஸ்வீகாரம் பண்ணணும், பகவானுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? அந்த சக்தி நமக்கு இருக்கான்ற பிரச்சனை இங்கே. ஏன்னா அவன் எந்த மாதிரி எப்படி இருக்கான்னா சுவாமி தேசிக தயாசக்தியில சொல்றாரு, அலவிதரண தக்ஷம் பக்ஷபாத அனபிஜம் அப்படின்னு பிரகுண மனு விதேயம் பிராபிய பத்மா சகாயம் சொன்னாரு. அவன் எப்படி என்ன பலவிதரண தக்ஷம், ரொம்ப சமர்த்தனானவன் அப்படின்னா இதுல பலம் கொடுக்கறதுல எப்படி என்ன பக்ஷபாத அனபிஜம், பக்ஷபாத்தமே இல்லை அவருக்கு, பயாஸ் கிடையாது. இவாளுக்கு வந்து சுக்கம் கொடுக்கணும், இவாளுக்கு துக்கம் கொடுக்கணும், இவாளுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப வேண்டினவா எனக்கு, இந்த மாதிரி எந்த விதமான பட்சபாத்தமும் இல்லை. வசிஷ்டரே ஆட்டம், விஸ்வாமித்திரே ஆட்டம், யாரே ஆட்டம், சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக இருக்காரா அனுகிரகம், சாஸ்திரத்துக்கு விரோதமான நிகிரகம், யாருன்னு பார்க்கறது இல்லை அவன். எந்த சேத்தனம், யார் இது அப்படின்னு ஞானம் இருக்கா, வயசு இருக்கா, லிங்கம் இருக்கா, யாரு ஒன்றுமே பார்க்கறது இல்லை, எதுவுமே பார்க்காம சாஸ்திரத்துக்கு அனுகூலமா இருந்தா அனுகிரகம் பண்றான், விருதமா இருந்தா நிகிரகம் பண்றான். அவன் ஒரு விதமான பட்சபாதம் இல்லாத பலன் கொடுக்குறான். நாங்கள் அனாதி காலமாக இத்தனை பாபங்களை பண்ணி அவன் முன்னாடி எப்படி நிக்கிறது? எங்களுக்கு அந்த சக்தி கிடையாது, அது தெரியணும் முதல்ல. நாங்கள் போய் நேரம் நின்னா நமக்கு வரும் சிக்கே தான் கிடைக்கும், வேற எதுவும் கிடைக்காது. அதனால நாங்கள் பண்ண தப்பை பார்க்காம பலன் கொடுக்குமா கூடிய அந்த மாதிரி பண்ணணும் அவனே. எப்படி அப்படின்னா சொல்றாரு, அது வந்து மகதி குண சமாஜே, மகதி குண சமாஜே பெரிய இது கோர்ட் ரூம் ஆகுது சமாஜம். அதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்கா ஜட்ஜுகள் அப்படின்னா, அவனோட ஆச்சரியமான குணங்கள், சர்வஜத்துவம்ன்றது ஒரு ஜட்ஜு, சர்வசக்தித்வம்ன்றது இன்னொரு ஜட்ஜாம். அவனுக்கு எல்லா விதமான சர்வேஸ்வரம், சர்வஜம், சர்வசக்தம், சர்வேஸ்வரத்துவம், இதெல்லாம் அவனுக்கு குணங்கள், ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம் எல்லாம் உட்காந்து அங்கே ஜட்ஜ் பண்றா. ஒரு சேத்தனம் போய் நிக்கிறான் அங்கே அபராதியானவன், அங்கே அங்க போய் நின்னா நமக்கு யாரு அங்கே காப்பாத்துறது? பகவானை போய் நேராக முன்னுக்கு நிற்க முடியுமா? நாங்கள் சக்தியே கிடையாது நமக்கு. தாயாரை ஆசிரியச்சா தாயார் என்ன பண்றா அப்படின்னா, மானபூர்வம் தயத்துவம் பிரதிவதசி யதார்த்தம் பாப்பனாம் மாமகானாம் அப்படின்னா, அதிகுண சமாஜி மானபூர்வம் தயாதேவி என்ன பண்றா அப்படின்னா, பிரமாணபூர்வகமாக பிரதிவதசி யதார்த்தம் பாப்மனாம் மாமகானாம், என்னோட ஒரு ஒரு பாப்பத்துக்கும் அதுக்கு அனுகுணமாக பிரதிவாதம் பண்றாளாம் தாயார் நின்று, இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு பகவானோட இந்த சர்வஜம் வந்து கூடிய ஒரு ஜட்ஜ் சொன்னா, தாயார் சொல்றா யாரு பண்ணல, கைஹேஷ நிர்தேசா ந கஷ்டின் அபராஜதி, யாரு பண்ணல தப்பு, நீ பண்ணலையா, இவன் பண்ணலையா, அவர் பண்ணலையா, இப்படி எல்லாம் பிரமாணம் காமிச்சு 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 இவன் தப்பே பண்ணல அப்படின்னு நிரூபணம் பண்றா.
இந்த மாதிரி சாமர்த்தியம் தாயாருக்கு இருக்கு. ஏன்னா அந்த வாத்சல்யத்தினாலே வருது. அந்த மாதிரி அவள் எங்களை டிஃபெண்ட் பண்ணி பகவான் சீகாரம் பண்ற மாதிரி பண்றா. அதனால நாங்கள் என்ன நிச்சயம் பண்ண முதல்லன்னா, நேராக பகவானுக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது, தாயாரை ஆசிரியிச்சாதான். தாயாரை ஆசிரியிச்சு பிரார்த்திச்சிருந்தா தாயார் எங்களை அழைச்சின்னு போறா, நான் உனக்கு லாயரா இருக்கேன் வா அப்படின்னு அழைச்சின்னு போய் உபாயம் பண்ணிச்சு. நான் பக்கத்துல இருக்கேன், நீ வந்து பிரார்த்தி, நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான், நேராக போயிருக்கிறதுக்கு சக்தி கிடையாது நமக்கு. அதனால பகவானே புருஷகாரமாக முடியாது, அவனையே நேர மோட்சத்தையும் பிரார்த்திக்க முடியாது. அதனால விதிதஷ்டா விதிஷேத் தத் பிரபத்தி சாஸ்திரார்த்தா சச்ச சுகரஹா ததா ஸ்வயமேவ மோக்ஷார்த்தம் அனுஷ்டியதாம். அவனுக்கு பிரபத்தியோட சாஸ்திரார்த்தம் நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தானே அனுஷ்டானம் பண்ணலாமே, புருஷகாரம் எதுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சுலபமா சுக்கரமா செய்து சச்ச சுக்கரஹா சரணாகதி பண்றது என்ன கஷ்டம், நான் வந்து என்னை சமர்ப்பணம் பண்றேன், நிறைய பேர் சொல்றா, நானே பண்றேன் சரணாகத்தியே அப்படின்னுட்டு. இந்த மாதிரி சௌகரியம் சுக்கரமானது சுலபமானது, என்ன கஷ்டம் நமக்கு பண்றது சரணாகதி, தினமும் பண்றோமே, மோக்ஷார்த்துக்கே அது பண்ணலாமே நானே ஸ்வயம் அப்படின்னா, துஷ்கர துஷ்கர கர்மாங்க விரகாது சௌகரியேபி மகாவிஸ்வாசாதி அங்கக பிரபத்தி ஸ்வரூபே. இந்த மகாவிஸ்வாசமான மகாவிஸ்வாசத்தை அங்கமாக உள்ள இந்த பிரபத்தி, இது வந்து ரொம்ப கஷ்டமான கர்மயோகாதி அங்கங்கள் இதுல இல்லை. அது சரி, அதனால சுகரம்னு சொல்லப்படுறது சுலபமான உபாயம். ஏன்னா கர்மயோகம் பண்ண வேண்டியதில்லை, ஞான யோகம் வேண்டியதில்லை, பக்தி யோகம் வேண்டியதில்லை. சாமானிய பக்தி இருந்து ஞானம் இருந்தா போறோம், இது இருந்தா போறோம், ஆச்சாரியாலே ஆசிரியச்சுட்டா அப்படின்னா சுலபமா நானே ஏன் பண்ணக்கூடாது. மகாவிஸ்வாசம் பண்றது ரொம்ப பிரதானமானது, அந்த அங்கங்கள் எல்லாம் உள்ளது. அந்த மகாவிஸ்வாசம் வரணும் நமக்கு பகவான்ல. அந்த மகாவிஸ்வாசம் வரத்துக்கு எத்தனை பிரதிபந்தகங்கள் இருக்கு அப்படின்னா, இங்கே சொல்றார் சுவாமி தேசிகன், இங்கே வந்து ரெண்டு சில ஸ்லோகங்கள் பிரமாணில, ஷூயதே கிள கோவிந்தே பக்தி உத்வகதாம் நாம் சம்சார நியூனதா பீதாக திரிதசாக பரிபந்தினா. ஒரு ஒரு தேவதையும் எங்களுக்கு பிரதிபந்தத்தை உண்டு பண்றாங்க. தேவதைகள் வந்து பிரபன்னாலே கண்டு அவளுக்கு இஷ்டமில்லை. ஏன்னா பிரபன்னாள் நேராக பகவானை ஆசிரியிச்சுட்டா இவாளுக்கு ஹவிஸ் கொடுக்குறவா யார் இருக்கா? யக்ஞா யாகாதிகள் எல்லாம் பண்ணி தேவதையே ஆராதிச்சு இந்த தேவதைக்கே ஹவிஸை கொடுத்தாதான் அவளுக்கு அது சாப்பாடு. இந்த ஹவிஸ் யக்ஞ யாகாதிகள்னாலாம் தேவதைகளுக்கு எல்லாம் திருப்தி உண்டாருது. இந்த யக்ஞாகாதிகள் காமிம கர்மங்கள் யாருமே பண்ண மாட்டா. அப்போ நேரா பகவானுக்கே எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தா அவர் என்ன பண்றா, அந்த தேவதைகளை எத்தனை முடியுமோ அத்தனை விக்னங்கள் உண்டு பண்றாளாம் பிரபத்திக்கு. இது அபய பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்றார். விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணப்போ எப்படி சுக்ரீவன் வாங்கதும் ஜாம்புவான் இவ எல்லாம் அதுக்கு வந்து விரோதமா சொன்னாளே, அவ எல்லாம் ஏன் அப்படி விரோதம் பண்ண, அவ எல்லாம் தேவதாம்ச பூத்தாள், தேவத்தோட அம்சம்னால எல்லாரும் பிரபந்தனே, பிரபந்தனுக்கு எத்தனை முடியுமோ அத்தனை விக்னம் பண்றா, அதுதான் அவளுடைய சுபாவம் அப்படின்னார். அதனால இந்த மாதிரி விக்னங்கள் நிறைய வந்து நாங்களே பண்ணணும் அப்படின்னா கஷ்டமான விஷயம். சதம் சத்தியம் சதேன விக்னானாம் அப்படின்னு சஹசிரேன ததா தபா விக்னாயுதேன கோவிந்தே நாம் பக்தி நிவாரியதே. பகவானுடைய பகவான் பக்கத்திலே பக்தி வருதுன்றதுக்கு எத்தனை அடிகள் விக்னங்கள் உண்டாருது. நான் சத்தியத்தை சொல்றது வந்து 100 விக்னங்கள் இருக்கான், சத்தியவா வச்சனம் பண்ணு ஒருத்தன் சத்தியத்தையே சொல்றான் அப்படின்னு போனா எத்தனையோ அவனுக்கு விக்னங்கள் உண்டாருது. அது சொல்றதுக்கு எப்படியும் கடைசியில ஒரு அன்றுணம் சொல்லி விடுறான், பாவ பண்றான் அப்படி பண்றான். சாஸ்திரேன்னு ததா தபா தபஸை வந்து எத்தனை எத்தனை பேர் நாசம் படுத்துறதுக்கு காத்துட்டு இருக்கா. அது நாங்கள் புராணங்கள்ல நிறைய பாக்குறோம், பிரகலாதனோ விஸ்வாமித்திரனோ இல்லை துருவனோ இவருடைய கதைகளை எல்லாம் நிறைய தபஸ் பண்றவாளே, எங்கே இவாளுக்கு எந்த பலன் கடிச்சு விடுறதோ தேவதேவங்களை வந்து நடந்து அவனுக்கு நிறைய விக்னங்கள் உண்டு பண்ற. இதெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம் புராணங்கள்ல. அதனால தபஸுக்கு வந்து 1000 விக்னங்கள் உண்டாருது. விக்னாயுதேன கோவிந்தே, ஆயுதம் வந்து 10,000 10,000 அப்படின்னா கணக்கில்லாருது அப்படின்னு அர்த்தம். அத்தனை விக்னங்கள்னாலே கோவிந்தே பக்திஹீனாம் நிவாரியதே,
கோவிந்தனிலே பக்தி வந்து அது தப்பிக்கப்படுறது, அத்தனை விக்னங்கள் பக்திக்கு உண்டாருது அப்படின்னா, இதெல்லாம் இருக்கிறதுனாலே துஷ்கரமானது. இப்படி நியாயேனா சம்பவத் பிரதிபந்தே மாத்திரையா தௌஷ்கரியாது, நாங்களே நேராக பண்றோம் பகவான்ல பிரபத்தி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். சுகமாக இருந்தாலும் ரொம்ப துஷ்கரமானதே. மகாவிஸ்வாசாதிகள்லாம் வேணும் இதுக்கு, தௌஷ்கரியாது அப்படின்னு துஷ்கரமா இருக்கு. நாளே உபா உக்தஞ்சா உபாய சுகரஹ சோயம் துஷ்கரஷ்ச மதோ மமா. சுகரமா இருந்தாலும் துஷ்கரம் தான், அத்தனை சுல்பம் பண்ண தெரியாதேங்கோ அப்படின்னு சொல்றாரு. அதனாலே அத்தா சிதே மனசி இத்தியாதி பிரக்ரியா, சிதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சுதி யோ நரஹா அப்படின்னு சொன்ன தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா மாமஜா மாமனாதிம் அஜம் அநாதிம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வராஹ சர்ம ஸ்லோகத்துல எங்களை மனசு வந்து நன்ன நல்ல ஸ்தித்தில இருக்குச்சே, சரீரத்துல எல்லாம் தாத்து சாமியம் எல்லாம் இருந்து நல்ல ஆரோக்கியம் இருந்து எல்லாம் இருக்கிற சமயத்துல ஒரு வாட்டி பகவானே ஸ்மரணம் பண்ண போறோம், அகம் ஸ்மராமி மத் பக்தம் தயாமி பரமாங்கத்தின் அப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி விஷயத்தா ஸ்வரூபதா விசிஷ்டாக்கார பிரபத்தி அனுஷ்டானே பிராபிய அபிலாஷ பிராபக அத்தியவசாய பிராபகாந்தர அனன்வய அனுவத்தி அனுகுண மனசமாதானாதி அர்த்தமியா தத் பிரபத பிரார்த்தனம் யுக்தம். நாளே புருஷகார பிரார்த்தனை எதுக்காக வேணும், தாயார் எதுக்கு நாங்கள் ஆசிரியக்கணும் முதல் பிரபத்தியில சொல்றாரு. இதுல எதுனா விஷயத்தா ஸ்வரூபத்த விசிஷ்ட ஆகார பிரபத்தி அனுஷ்டானே, ஸ்வரூபத்தினாலையும் அதோட அந்த எந்த விஷயத்துக்காக பண்றோம் அதனாலையும் விசிஷ்டாகாரமான இந்த பிரபத்தி அஞ்சு அங்கங்களோட உள்ள இந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்றதுக்காக, அந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்றதுல பிராபிய அபிலாஷ எந்த பிராபியமானது எது அதோட ஆசை, அப்புறம் பிராபக அத்தியவசாய எது பிராபகம் அன்றது நிச்சயமான ஞானம் இருக்கும், பிரபத்தியே நமக்கு கடைசியில உபாயம் இல்லை, அதனால பகவானோட அனுகிரகம் வரணும், பிராபகம் எது நமக்கு அதோட திருடமான ஒரு நிச்சயம் நிச்சயாத்மகமான ஜானம், பிராபகாந்தர அனன்வயானுகுண அனுவருத்தி அனன்வயானுவருத்தி அனுகுண மனஹா மனசமாதானம். என்ன பிராபகாந்தரம் வேற எது எதுவுமே நமக்கு இந்த மாதிரி மோட்சத்தை அடையறதுக்கு எந்த உபாயமும் கிடையாது. பிராபகாந்தரம் இந்த மோட்சம் பண்ணக்கூடிய பலத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபாயம் அந்த பிராபகம்ன்றது, வேற எந்த பிராபகாலும் கிடையாது, வேற எந்த தேவதையும் ஆசிரியிச்சாலும் கிடைக்காது, எந்த உபாயமும் கிடைக்கா இல்லை இல்லை எனக்கு அதோட அனன்மயம் பரிபூர்ணமாக அது முடியாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய மனசோட ஒரு சமாதானம் மனசோட ஸ்திதி திருடமான நமக்கு ஆக்கிஞ்சன்யம்ன்றது உண்டானும். இந்த ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது பார்ப்பண்யம் இல்லை ஆக்கிஞ்சன்யம் கிஞ்சனா அஸ்தி அப்படின்னு நமக்கு தெரியணும், வேற எந்த வழியும் கிடையாது, அதான் இதுதான் எனக்கு கதி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சவன் வேற உபாயம் இருக்கு என்ன பகவான் சொல்றான் சரி அதையே பண்ணு நீ அப்படின்னு சொல்லுவான். சக்தி இருக்கு பக்தி யோகம் பண்றேன் தியானம் பண்றேன் நானே நேராக உன்னை சாட்சியாத்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த சக்தி இருக்கு சரி பண்ணு பிரயத்னம் படு அப்படின்னு சொல்றான் பகவான். எனக்கு அந்த எந்த சக்தியும் கிடையாது ஞானமும் கிடையாது எனக்கு, நான் நீ நீ தான் எனக்கு எல்லாம் அந்த ஸ்தானத்துல இருந்து எனக்கு பலத்தை கொடுக்கணும் இப்படி நினைக்கிறவன் இந்த மாதிரி ஒரு ஆக்கிஞ்சன்யம் பண்ணக்கூடிய பூர்ணமான ஞானம் வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்ச நாங்கள் பண்ணணும் அப்படின்னா புருஷகாரத்தை மூலகமாக போகணும். இதெல்லாம் தெரிஞ்சவன் நேராக போய் நிற்க மாட்டான் பகவானுக்கு முன்னாடி, முடியாது. பிரார்த்தனை அது புருஷார்த்த புருஷகார பிரார்த்தனைன்றது பிரதானமானது. அப்போ ஏவமபி சுகிருத விசேஷரேவா லக்ஷ்மி பிரதி பிரபத்திவத் பகவத் பிரபத்திரப்பி அஸ்து. ஸ்ரீதேவியோட பிரபத்தி பண்றோமே தாயார ஆசிரியக்கிறது நமக்கு எப்படி ஏற்படுறது இது அப்படின்னா ஏதோ ஒரு மகா சுகிருத விசேஷம் எல்லாருக்கும் கிடைக்காது இது, எத்தனை பகுனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியதே அப்படின்னா பாசிக்கார் வியாக்கியானம் பண்ணிச்சு பகுனாம் புண்ணிய ஜென்மனாம் அப்படின்றார். வெறும் ஜென்மங்கள் இல்லை, வெறும் நிறைய அநேக ஜென்மங்களே எடுத்துட்டு இருந்தா ஞானம் வருது இல்லை,
புண்ணிய ஜென்மாக்களை எடுக்கணும், அதுக்கு அனுகுணமான கர்மாக்கள் பண்ணியிருக்கணும். பெரிய ஒரு சுக்ருத விசேஷத்தினாலேயே தாயாரை ஆசிரியக்கிறது நமக்கு சம்பவம் உண்டாருது. அதே மாதிரி அந்த சுக்ருத விசேஷத்தினாலே பகவானையே நேராக ஏன் பிரபத்தி பண்ணக்கூடாது? தாயாரை எதுக்கு இந்த புருஷகாரம் பண்றது எதுக்கு அப்படின்னா, அதர்த்த ஏவா ஹி அயம் சுக்ருத விசேஷா. இந்த சுக்ருத விசேஷம் என்ன, நம்ம தாயாரை ஆசிரியக்கூடிய புத்தி வர்றதே அதுவே அதில் சுக்ருத விசேஷம் அப்படின்னாரு. இல்லை என்ன அது சுக்ருத விசேஷம் ஆறுதல்ல, பகவானை ஆசிரியக்க முடியாது, நேரா போயிடுறாங்க. புருஷகாரத்து மூர்க்கமாகதான் பண்ணணும் அப்படின்றது. அதுவும் இந்த சுக்ருத விசேஷம்ன்றதுனால இது ஏற்படுறது. புருஷகாரம்னு புத்தி வருது நமக்கு, தாயாரை ஆசிரியக்கணும் கூடிய புத்தியே அந்த சுக்ருத்தினாலதான் வருது நமக்கு அப்படின்னாரு. அதுக்கு மேல நச்சா அத்ராபி பூர்வவது அசக்கியத்வா சோதனா சுதந்திர புத்தியைவா பூர்வம். இது வந்து இங்கே பிரிண்டிங் தெரியல. இது சுதந்திர புத்தியைவ பூர்வம் தாவம் மாத்திர சக்தி பிரதானாது அப்படின்னு. இதுக்கு வந்து இதுக்கு நமக்கு எப்படி சக்தி, பகவானை ஆசிரியக்கிறதுக்கு சக்தி கிடையாது, நமக்கு அவன் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா, தாயார முன்னாடி நிக்கிறதுக்கு சக்தி இருக்கோ அது எப்படி வரும் அந்த சக்தி? தாயார் முன்னாடி நிக்கிறது என்ன சுலபமாயங்க, நாங்கள் என்ன மாதிரி பாவங்கள் பண்ணியிருக்கோம். பகவான் முன்னாடி நிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை, நமக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த மாதிரி பாவங்களை பண்ணி, என்ன தாயார் முன்னாடி நிக்கிறது சுலபாயிருந்தா அது எப்படி அந்த சக்தி அப்படின்னா சொல்றாரு. இது சுதந்திர புத்தியா, பகவான் வந்து தன்னை சுவாதந்திரத்தினாலே தாவன் மாத்திர சக்தி பிரதா அந்த சக்தி நமக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னார். பகவானே கொடுத்திருக்கான் இந்த சக்தி, தாயார் முன்னாடி போய் நிக்கிறது. அவ ரெண்டு பேர்லயும் இந்த மாதிரி விபாகம் எல்லாம் ஆயிருக்கு. யாரு வந்து க்ஷமாதீன்மா போக்தும் பவதி இவையோஹோ ஆத்மநிவிதா அப்படின்னார். அவர் வந்து தாயாருக்கு வந்து பட்டர் சொல்லிச்சு சொல்றாரு, நீ வந்து க்ஷமே முதலான ஸ்திரீத்துவ பிரயுக்தமான குணங்கள் எல்லாம் நீ வச்சுக்கோ, புருஷ பிரயுக்தமான குணங்கள் எல்லாம் நான் வச்சுக்கோனே, சௌரியம் வீரியம் அதெல்லாம். ஸ்திரீத்துவ பிரயுக்தமானது க்ஷமே தயே முதலான குணங்கள் எல்லாம் நீ பிரகாசப்படுத்து, நாங்கள் ரெண்டு பேரும் பிரகாசப்படுத்தலாம்னு விவாகம் பண்ணிட்டு இருக்காராம். அதனால தன்னோட சுதந்திர புத்தினாலே அவ ரெண்டு பேரும் அப்படி பண்ணி நமக்கு இந்த மாதிரி அனுகிரக விசேஷங்களை பண்றா. அதனால இது பகவானோட சுவாதந்திரத்தினாலே நமக்கு ஏற்படுறது. அதனால சௌனகர் சொல்றாரு, வாஜ் பரம் பிரார்த்தயிதா பிரபத்தியே நியத ஸ்ரீயம், ஸ்ரீதேவிய முதல்ல பிரபத்தி பண்ணும் அப்படின்னுட்டு, யாரு ஒரு உத்கிருஷ்டமான இதத்தை பிரார்த்தனை பண்ணமோ பலத்தை பிரார்த்தனை பண்றானோ அவன் ஸ்ரீதேவியே முதல்ல ஆசிரியக்கணும் அப்படின்னு சௌனகர் சொல்றார். சாத்வத் சம்ஹிதையிலும் யாமாலம்பிய சுகேனேவம் துஸ்தரம் ஹி குணோததிம் நிஸ்தரந்தி அச்சிரேனைவ வியக்தா தியான பாராயணாக. மாதிரி தியானம் எல்லாம் பண்ணி இந்த ரொம்ப சீக்கிரமே எல்லாம் வந்து இது சம்சார சாகரத்தை தாண்டுறா, யாரை ஆசிரியச்சு அப்படின்னா இந்த துஸ்தரமான குணோததி பிரகிருத்தியுடைய சம்பந்தம் வந்துட்டு இருக்கே, இந்த மாதிரி பண்ணுவா யார் பண்றா அப்படின்னா, தாயாரை ஆசிரியச்சுதான் முடியும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா எல்லாருக்குமே தாயாரோட ஆசிரியம்ன்றது முதல்ல ரொம்ப பிரதானமானது சொல்றா. சாச்சை ஏவம் ஸ்வயமாக, தாயாரே இதில் சொல்றா லக்ஷ்மி தந்திரதா தந்திராதி கிரந்தங்கள்ல, பிராயஷ்சித்த பிரசங்கேது சர்வபாப சமுத்பவே மாமேகாம் தேவதேவசிய மகிஷியும் சரணம் செய்யேது. லக்ஷ்மி தந்திரத்துல தாயாரை சொல்லக்கூடிய வாக்கியம் அதுல சொல்லிச்சே, பிராயஷ்சித்த பிரசங்கேது பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு அந்த சமயம் வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வ பாப சமுத்பவே எல்லா பாபங்களுக்கும் கூட பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ, மாம் ஏகாம் தேவதேவ மகிஷி என்னை ஒத்தி ஆசிரியச்சுடுங்கோ, நான் தேவதேவனுடைய மகிஷி சரணம் ஷயேத்து, என்னை ஆசிரியச்சா உங்களுக்கு எல்லா விதமான பிராயசித்தமும் ஏற்படுறது அப்படின்ட்டு. நச்சைவம் ததர்த்தம் பிரபத்தி அந்தராபேட்சையா அனவஸ்தா பிரசங்கா. இது வந்து சாஸ்திரியமான ஒரு விஷயம், எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லச்சே. இப்போ ஸ்ரீதேவியே புருஷகாரமாக சுவீகாரம் பண்றோம், ஸ்ரீதேவியை போய் ஆசிரியத்துக்கு இன்னொரு சேத்திரன் வந்து புருஷகாரம் வேணுமா அப்படின்னுட்டு, ஆச்சாரியாவே ஆசிரியக்கணும் இங்கே வேற விஷயம். அப்படி பார்த்தா அவளை ஆசிரியத்துக்கு இன்னொரு புருஷகாரம், அவளை ஆசிரியத்துக்கு இன்னொரு புருஷகாரம், இப்படி போயிருந்தா
எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு, கடைசியே இல்லாம அனவஸ்தான் கூடிய ஒரு தோஷம் வரும். இதுக்கு இது வந்து இந்த மாதிரி தோஷத்துக்கு இங்கே இதுல அவகாசம் இல்லை. ஸ்ரீதேவி ஸ்வபர நிர்வாகே அப்படின்னு சொன்னா, தன்னையும் தன்னை ஆசிரியத்துக்கு இருக்கக்கூடிய விரோதம் தானே நிவாரணம் பண்றா. அதனால அதுக்கு இப்போ நாங்கள் இது எல்லா விஷயத்திலையும் வரும். ஸ்வதந்திர சங்கல்பேனா வியவஸ்திதத்வாது சாமக்ரி விசேஷானாம், சாமக்ரிகள் நமக்கு உண்டாகக்கூடிய உபகார விசேஷம் பண்ணக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வருது. அங்கே தாயார் இங்கே புருஷக்கார ரூபமாக நமக்கு ஒரு சாமக்ரி. அந்த மாதிரி இந்த சாமக்ரி பிரவாக அனவஸ்தாது சர்வஸ்மின் அப்பி காரியே சர்வை சித்தாந்திபிகி சுவீகர்த்தவ்யா சுவீகர்த்தாச்ச. எல்லா சித்தாந்திகளும் எல்லா காரியத்திலையும் இந்த அனவஸ்தா தோஷம் வரும். இப்போ விஸ்வரூப விஸ்வக்ஷேன ஆராதனம் பண்றோம், ஏதோ கர்மம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல விக்ன நிவாரணம் பண்ணணும்னு விஸ்வக்ஷேன ஆராதனம் பண்றோமே, விஸ்வக்ஷேன ஆராதனத்துல விக்னம் வந்தா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இன்னொரு விஸ்வக்ஷேன ஆராதனை பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? அதுல விக்னம் வரலாம், அதுக்கு இன்னொன்று பண்ண வேண்டியிருக்கும், அதுல விக்னம் இல்லைன்னா இன்னொன்று பண்ணணும். இப்படியே போயிட்டு இருந்தா கடைசியே இல்லாம போறது அது. இது இன்ஃபினிட் ரிக்ரெஸ் அப்படின்னு அனவஸ்தா அப்படின்னு கூடிய தோஷம். இந்த மாதிரி தோஷம் இருக்காதுன்னு எல்லாரும் ஒத்துட்டு இருக்காள். எல்லா காரியத்திலையும் இந்த ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரி வாதம் பண்றது முடியறது, ஆனா அது வாதத்தினாலே பண்ண முடியாது. விஸ்வக்ஷேன ஆராதனைன்றதும் சபர நிர்வாகம், தன்னையோட விக்னத்தை தானே நிவாரணம் பண்ணி நமக்கு பண்ணக்கூடிய கர்மால வரக்கூடிய விக்னத்தையும் நிவாரணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதனால வந்து தணல வந்து ஆத்தணம் அப்படின்னா ஜலம் வேணும், ஜலத்தை ஆத்துறதுக்கு ஜலமே வேணும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இது வந்து சொபர நிர்வாகம் அப்படின்னு சொல்றது. இது வந்து எல்லா காரியத்திலையும் நாங்கள் வாதம் பண்ணா இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அந்த மாதிரி இதுக்கு அவகாசம் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் சொபர நிர்வாகம், ஜாதி வியக்தி ஜாதி விஷயத்துல பாஷ்யக்கார பாஷ்யத்துல சொல்றாரு இதே மாதிரி. ஜாதிக்கும் வியக்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, எந்த சம்பந்தத்தினாலே ஒரு ஜாத்தியை ஆசிரியிச்சிருக்கு? கோத்வம் மனுஷத்துவம் ஒரு ஜாதி இருக்கு, ஒரு மனுஷன் வியக்தி இருக்கும், அவனுக்கு ஒரு ஜாதி இருக்கு, ஜாத்தியே வேறு வியக்தியே வேறு, ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ருதக் சித்த சம்பந்தம் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த அப்ருதக் சித்த சம்பந்தக்கும் ஜாதிக்கும் இன்னொரு சம்பந்தம் வேண்டியிருக்கு, அதுக்கு சம்பந்தம் இப்படியே போயிட்டு இருந்தா தன்னையும் தெரியப்படுத்தி தன்னுடைய ஆசிரிய விஷயத்தையும் ஆசிரியத்தையும் தெரியப்படுத்தி எல்லாம் பண்றது, அதே அதுக்கு வேற ஒரு சம்பந்தம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி காரியத்து விஷயத்துல இது அனவஸ்தா, எல்லா சித்தாந்திகளுக்கும் இது ஒத்துட்டு இருக்கா. நல்ல ஸ்ரீதேவியை ஆசிரியத்துக்கு இன்னொரு புருஷக்காரன் வேணுமா? வேண்டியதில்லை. ஆனா நமக்கு யாருக்கு பூர்ணமான ஞானம் இதெல்லாம் இல்லையோ, விசுவாசம் எல்லாம் கம்மியா, நாங்கள ஆச்சாரியர் மூலக்கா பண்றோம். ஆச்சாரியால் நமக்கு புருஷக்காரம் இருக்குமா? ஆச்சாரியாலே புருஷக்காரம் வரா நமக்கு. அதனால இது அங்கேயே நிக்கிறது. இது வந்து எண்டு அன்எண்டிங்காக போறது இல்லை, எண்ட்லெஸ்ஸா போறது இல்லை. இதுக்கு இது வந்து சாஸ்திரியமான விஷயம். அது ஒரு ஒரு இங்க வருது அந்த வாதம், அதை வந்து சொன்னார். இதெல்லாம் இதோட அவதாரிக்கையே சொன்னார். பகவது பூர்வ கிருத்தியம் தற்கால கிருத்தியம் என்ன, உத்தர கிருத்தியம் என்ன, ஒரு பிரபத்தி பண்ணக்கூடியவனுக்கு பகவானுக்கு இதெல்லாம் சொல்லி எந்தெந்த பாகத்துல எந்தெந்த துவயத்தோட அர்த்தங்கள் எல்லாம் சப்தத்தோட அர்த்தங்கள் இங்கெல்லாம் தெரியுது நமக்கு சொல்லி, இதெல்லாம் வந்து தத்துவஹித புருஷார்த்தத்தை போதனம் பண்ணக்கூடிய கிரந்தம் இந்த கத்தியத்துல. எங்கெங்கே சப்தத்தினாலையும் அர்த்தத்தினாலையும் அங்கங்கே சப்தத்தினாலேயே நேராக சம்போதனம் எல்லாம் பண்ணக்கூடிய சப்தங்கள் பரம தத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துறது. அப்புறம் அங்கே தத்துவ ஹிதம் பரமஹிதம் சொல்லப்படுறது. அப்புறம் புருஷார்த்தம் சொல்லப்படுறது. எங்கெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் புருஷார்த்தத்தை சொல்றது. எல்லா விஷயங்களே இங்கே நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேல பிரபத்தி பண்றதுக்கு புருஷகாரத்தோட ஒரு ஆவசியத்தை அதோட பிராதான்யம் அது வேண்டினது அப்படின்னு சொல்லி, பகவானோட சுவாதந்திரத்தினாலே நமக்கு அந்த சக்தி இருக்கு. புருஷகாரத்தை ஆரம்பிக்க கூடிய சக்தி நமக்கு பகவான் கொடுத்திருக்கான். புருஷகாரம் இல்லாம பிரபத்தி பண்ண முடியாது. தாயார புருஷகாரத்து மூலமாக தான் பிரபத்தியை நாங்கள் பண்ண வேண்டியது. அந்த புருஷக்காரத்துக்கு இன்னொரு புருஷக்காரம் நமக்கு வேண்டியதில்லை. இதெல்லாம் நமக்கு சொல்லி இது மாதிரி விஷயங்கள் பிரபத்தியை பண்ற விஷயத்துல பகவானை நேர நாங்கள் ஆசிரியக்கு போய் நிற்க முடியாது அவன் முன்னாடி.
அநாதி காலத்தினாலே எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கோம். அதனால ஸ்ரீதேவியோட ஆசிரியம் பண்றது எத்தனை பிரதானமானது. என்ன பாஷ்யக்காரர் முதல்ல ஸ்ரீபதி பண்றாரு இங்கே முதல்ல சூர்ணிக்கையில, அந்த வந்து அந்த விஷயத்துல சாம்பிரதாயிகமான அர்த்தங்களை நிரூபணம் பண்ணார். இப்போ அந்த முதல்ல ஸ்ரீதேவி பிரபத்தியோட விஷயத்துல எப்படி பண்ணியிருக்காரு ஸ்ரீதேவியோட பிரபத்தி, அதே இங்கே பார்க்கலாம். முதல்ல முதலாவது சூர்ணிய பகவன் நாராயண அபிமதான ரூபா, அதுல பகவதித்யாதி எப்படி என்ன ஆரம்பிக்கிறார். அதா அபவர்கார்த்தம் அபவர்கார்த்த பகவத் பிரபத்தி சித்தையே, இங்கே என்ன பண்ணிருக்கு, என்ன பலத்துக்காக இங்கே சரணாகதி பண்ணிருக்கிறது அப்படின்னா, பரமா பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்காக, அபவர்க்கத்துக்காக இங்கே சரணாகதி. சரணாகதின்றது எந்த பலத்துக்காகவும் பண்ணலாம், ஆனா இங்கே பாஷ்யக்காரர் அனுஷ்டானம் பண்றது நேராக மோட்சத்துக்காக, ரொம்ப பிரதானமானது. ஏன்னா வேற பிரயோஜனத்துக்காக பிரபத்தி பண்றது வந்து எத்தனையோ கிரந்தங்கள்ல எல்லாம் நாங்கள் பார்க்கலாம், ஆனா அங்கெல்லாம் நேராக மோட்சத்துக்கு அப்படின்றது இத்தனை ஸ்பஷ்டமாக அனுஷ்டானம் பண்ணி காமிச்சிருக்கிறது இங்கே பாஷ்யக்காரர். அதனால இங்கே நாங்கள் அதை வந்து ரொம்ப பிரதானமாக இதே தெரிய வேண்டியது அப்படின்னு பரம புருஷார்த்தத்துக்காக பண்ணிருக்கார். அபவர்க்கார்த்தமாக பகவானோட பிரபத்தி சித்திக்கணும், பகவான பக்கத்துல பண்ணக்கூடிய பிரபத்தி சித்திக்கணும். பலப்பிரதன் வந்து பகவான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பலமத்த உபபத்தேகே என்ன பிரம்மசூத்திரத்துல சர்வ கர்மங்களுக்கும் எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கிறவன் பகவான் அப்படின்னு சாஸ்திரத்துல நிச்சயம் பண்ணிருக்கிறதுனால பகவான் தான் பலம் கொடுக்கிறான். ஆனா நாங்கள் புருஷகாரம் பண்ணி உபாய அனுஷ்டானத்தை தாயார் சந்நிதியிலே பகவானோட ரெண்டு பேர் பக்கத்திலையும் அனுஷ்டானம் பண்ணா பகவான் பலம் கொடுக்கிறான் நமக்கு. இந்த பகவத் பிரபத்தி என்று சொல்றது அதுக்காக தான். பகவத் பிரபத்தி சித்தையே யஜ்ஞ வித்யா மகாவித்யா குக்ஷ வித்யாச்ச சோபனே ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் முக்தி பலதாயினி, தாயார் பத்தி சொல்லிக்கக்கூடிய விஷயங்களை சொல்றா இங்கே. வித்யா சகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் சனாதனம் இத்தியாதிபிஹி சர்வ வித்யா பிரவர்த்தகதையா தத்தத் வித்யாத்வேன நிர்திஷ்டாம் சம்யஜான விவசாய உபாயாதி பிரதானே விசேஷ அதிகாரவதீம் அனுகிரகைகஸ்வபாவாம் ஸ்ரீயம் ஆதோ பிரபத்யதே பகவதி தி. பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்றா அப்படின்னா ஸ்ரீயம் ஆதோ பிரபத்யதே அப்படின்னு ஸ்ரீதேவிய பிரபத்தி பண்றார். ஸ்ரீதேவி பக்கத்துல பிரபத்தி, இந்த சம்ஸ்கிருதத்துல பெரிய வாக்கியங்களுக்கு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்தா சுலபம் நமக்கு அர்த்தம் தெரியுது, முதல்ல அன்வயம் தெரியறது சுலபமா இருக்கு. ஸ்ரீயமாதவ் பிரபத்தியத்தை ஸ்ரீதேவி பிரபத்தி பண்றா. இந்த ஸ்ரீதேவியோட சுவாவம் எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றாரு, சம்யஜான விவசாய உபாயாதி பிரதானே விசேஷ அதிகாரவதீம். நமக்கு பூர்வ கிருத்தியம் என்ன வேண்டியது, சம்யஜானம் வேணும். விவசாயம் வந்தா திருட நிச்சயம் அப்படி இருக்கும், சம்யஜானம் அதுல திருடமான நிச்சயம், அப்புறம் உபாயம், இதெல்லாம் நமக்கு உண்டாரத்துக்காக விவசாய உபாயாதி பிரபாதனை பிரதானே இதெல்லாம் உண்டானம் அப்படின்னா விசேஷ அதிகாரவதியும் விசேஷமான அந்த இந்த மாதிரி ஞானத்தையும் திருட நிச்சயத்தையும் மகாவிஸ்வாசம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு விசேஷமான அதிகாரம் இருக்கு தாயாருக்கு அப்படின்னா, அந்த தாயாருக்கு இந்த மாதிரி அதிகாரம் இருக்கு, அதுக்கு மேலே அனுகிரகீக சுவாவம் நித்தியம் அஜாத நிகிரகம், நிகிரகமே தெரியாது அனுகிரகமே சுவாவம் உள்ள இந்த ஸ்ரீதேவி, அவளை முதல்ல பிரபத்தி பண்ணணும் அவளை பக்கத்திலே அப்படின்னா. அவளை நமக்கு எந்த பிரமாணத்தினாலே தெரியுது இப்படின்னா, சர்வ வித்யா பிரவர்த்தகத்தையா தத்தத் வித்யாத்வேன நிர்திஷ்டாம், எல்லா வித்தியகளும் பிரவர்த்தனை பண்றா அப்படின்னா, வித்யன்னா உபாயங்கள் எல்லாம் பிரம்ம வித்யே அப்படின்னு சொல்றதும் மோக்ஷ உபாயம் உபனிஷத்துல சொல்லப்பட்ட பக்தியோகம் பிரம்ம வித்யேன்னு சொல்றது, எல்லா விதமான வித்யகளும் நான் எல்லா பலத்துக்கும் அடைக்கக்கூடிய எல்லா விதமான உபாயங்களும் கூட பிரவர்த்தனம் யாருனாலே நடையிறது ஆறுது அப்படின்னா தாயார்னாலதான். அதனாலதான் அந்தந்த வித்யேன்னு சொல்லப்பட்டிருக்கு தாயாருக்கு. சர்வ வித்யா பிரவர்த்தகத்தையா தத்தத் வித்யாத்வேன்னு நிர்திஷ்டம் அப்படின்னா ஆத்ம வித்யா தாயாருக்கு பேரு,
ஏன் ஆத்ம வித்யா அப்படின்னு சொன்னா ஆத்மானா பகவான். பகவானை அடையறதுக்கு உபாயமா எது உபாயமோ அது அவள் பிரவர்த்தனம் பண்றதுனாலே அவளுக்கு ஆத்ம வித்யான்னுட்டே பேரு. அந்தந்த வித்யேனுட்டே பேர் சொல்லப்பட்டிருக்கு பிரமாணத்திலே. அப்படின்னா வித்யா சகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் சனாதனம். பகவான் சொல்றான், ஆதித்யில இருக்கேன், ஆதித்யன்ல யாரு என்ன எனக்கு ஒரு பெரிய சகாயம் இருக்கு. என்னன்னா வித்யா சகாய வந்தம், தாயாரோட சகாயம் இருக்கு. அதனாலே கமலா சகாயம், அவன் ஸ்ரீ சகாயம், அதனால அவனோட சகாயம் இருக்கிறதுனால அதே அதோட இருக்கக்கூடிய என்னை நீ ஆசிரி அப்படின்னு சொல்றது. அதனாலே வித்யா சகாயம் வந்தம், இவ்வளவு நாள் தான் பிரவர்த்தனையா இருந்து தெரியுது. அவளே வந்து யஜ்ஞ வித்யா மகாவித்யா குக்கிய எந்தெந்த மாதிரி வித்யங்கள் இருக்கோ அந்த எல்லா வித்யங்களுக்கும் வித்யாலும் அவளே தா தேவித்வம் ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி, மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோட்ச பலத்தையும் கொடுக்கக்கூடியவள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயாரு அவளு. அங்கே அபவர்கார்த்த பகவத் பிரபத்தி சித்தையே ஸ்ரீயமாதவ பிரபத்தியதே, ஸ்ரீயம் ஸ்ரீதேவியை பிரபத்தி பண்றது மோட்ச பலத்துக்காக, அது சித்திக்கிறதுக்காக. இந்த மாதிரி வைபவத்தை உள்ள ஸ்ரீதேவியை ஆசிரியக்கணும் நாங்கள். அவ்வளவு ஒரு விசேஷமான அதிகாரம் இருக்கு அவளுக்கு. நமக்கு சமய ஞானத்தை எல்லாம் உண்டு பண்றா, நல்லா திருடமான விசுவாசம் பிரபத்தியில வர மாதிரி அனுகிரகம் பண்றா. அனுகிரகமே சுவாவம் தாயாருக்கு, நிகிரகமே தெரியாது. இந்த மாதிரி தாயார் அவளையே பிரமாணத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வித்தியக்கும் அவள்தான் பிரவர்த்தனம் பண்றா எல்லா வித்தியாலையும். அதனாலே அவளுடைய சகாயத்தினாலே பகவான் நமக்கு எல்லா விதமான பலத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பகவான் பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிப்படுறது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய தாயாரை முதல்ல அந்த மோக்ஷ பலத்துக்காக காசிக்காரர் வந்து இங்கே ஆசிரியக்கிறார், தாயாரை வந்து பிரபத்தி பண்றார் அப்படின்னு சொன்னார். அத்யா அத்ர அசரண்ய சரண்யாமிதி வக்ஷமாணஸ்ய உபயுக்தா விசேஷாக நவபிஹி பதேஹி பதேஹி ஹியாப்யந்தே அப்படின்னு. அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொல்லி பகவத் தாயாருடைய குணங்கள் எல்லாம் இங்கே 9 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆரம்பிச்சு பகவன் நாராயணாபிமதானுரூப சுரூப ரூப குண விபவ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அப்படி ஆரம்பிச்சு 9 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாசி அசங்கேய கல்யாண குணகுணாம். எங்க இருக்கும்னா அசரண்ய சரண்யாம் இருக்கும். 9 குணங்கள் தாயாருக்கு சொல்றா. அதுல நனு நனு வந்தா ஒரு சந்தேகம் இங்கே விஷ்ணு பத்னி விஷ்ணு பத்னி விஷ்ணு வல்லபா விஷ்ணு பத்னி இத்தியாதிஷு பாஸ்கரேண பிரபேவ பத்யாசௌ நிரூபியதாம் யதோக்தம் தாபியாமேவ அனன்யாஹி மயா சீதா அனன்யா ராகவேணாஹம் இஹது தயா தன் நிரூபணே வியாக்கியஸ்தே கிமிதி பகவதாசௌ நிரூபியதே. தாயாரே வந்து விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லலாம், விஷ்ணு வல்லபா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பிரமாணங்கள் என்ன சொல்றதுன்னா அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா அனன்யாஹி மயா சீதா அனன்யா ராகவேணாகம் நானும் அவரும் வேற இல்லை அப்படி என்ன சொல்லியிருக்கே. அப்படி சொல்லியிருக்குச்சே தாயா பகவானை சேர்த்து தானே தாயாரை நிரூபணம் பண்ணணும். இங்கே பகவன் நாராயண அபிமதா அப்படின்னு சொல்லி நாராயணன் மாத்திரம் சொன்ன ஆரம்பத்துல பகவன் நாராயண. இங்கே விஷ்ணு பத்னி விஷ்ணு வல்லபா அந்த பகவானோட சேர்ந்தவள் அப்படின்னு தாயாரும் சொல்லாமே பகவானே சொல்லப்படுறது. இங்கே பகவன் நாராயண அபிமதா அனுரூப சுரூப ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு, தாயாரை வந்து தாயாரை பகவானும் தாயாரையும் சேர்ந்து தானே நிரூபணம் பண்ணணும். இந்த பாஸ்கரேன பிரபேவா பத்தியாசம் நிரூபியதாம், சூரியனையும் அவனுடைய பிரபையும் எப்படி வேற பண்ண முடியாதோ அப்படி ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவளோட சேர்ந்து தானே நிரூபணம் பண்ணணும். ஏன் பகவான் அப்படி ஆரம்பிச்சாருங்க என்ன பிரஸ்துத உபயோகார்த்தம் இப்படி ப்ரூமஹா. இந்த உபயோகம் இந்த பிரஸ்துதமான இங்கே சரணாகதியோட உபயோகத்துக்காக தாயாரோட சரணாகதி பண்ணிட்டு இருக்குமே அதோட உபயோகத்துக்காக பண்ணியிருக்கா. சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமான தாயாருக்கு வந்து நிறைய ஆகாரங்கள் இருக்கு, எத்தனையோ ஆகாரங்கள். புருஷகாரம்ன்றது ஒரு ஆகாரம். இந்த புருஷகாரம் அப்படின்றது எப்படி இருக்கணும், புருஷகாரனானவன்
அவருடைய சுவாவம் சுரூபம் என்ன, எப்படி இருக்கணும், அது பார்த்தா அதை நிரூபணம் பண்றதுக்காக இது அந்த புருஷக்கார சுவாவத்தை தெரிஞ்சாதான் நமக்கு புருஷக்காரத்தையே ஆசிரியக்கலாம். நல்ல லோகத்திலையும் பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் போய் அப்ரோச் பண்ணுவோம்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒத்துவா இருக்கும், அவ வார்த்தையை வந்து தள்ளி போடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அவளுக்கு இவ என்ன சொன்னா அது ருச்சிக்கணும், அது இஷ்டப்படணும். அவ இந்த குணங்கள் எல்லாம் அந்த புருஷக்காரத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த புருஷக்காரத்தை ஆசிரியக்கலாம். அந்த சேத்தன் அது சொல்றதுக்காக சொல்ற புருஷக்காரத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் அது இருந்தா. அதுக்காக இங்க பகவன் நாராயண் அபிமத அனுரூப ரொம்ப முக்கியம். அபிமதமானது அனுரூபியமானது இது புருஷக்காரத்துக்கு வேண்டின குணங்கள். பகவத் அபிமத அனுரூபத்வேஹி தஸ்யாஹ தேனா இச்சா விகாத அபாவாத் தத்விருத்தே விருத்த இச்சா விரகாச்ச ததா ஸ்மதிஷ்டம் சித்தியேது. அல்லே நாங்கள் தாயாரை ஆசிரியக்கிறதுன்னா பகவானுக்கு அபிமதமான அனுரூபமானது ரெண்டும் இருக்கு. அபிமத்தமாக அபிமதையாகவும் இருக்கா அனுரூபமாகவும் இருக்கா. இது ரெண்டுனாலையும் என்னன்னா இவளோட இச்சை எதுமைக்குமே விக்னம் உண்டாகாது. என்ன இச்சைப்பட்டா அது நிறைவேறுது. அப்புறம் அதுக்கு விருத்தமானதும் எதுவும் வராது. பகவானுக்கு என்னைக்குமே தள்ளி போட மாட்டான் இவள் சொன்னது எல்லாம் பகவான். அதனால நமக்கு எது பிரயோஜனம்னா நமக்கு பிரபத்தி ஏற்பட சொல்லுவாங்க. நமக்கு எது இஷ்டமோ சிந்திக்கிறது. அதனால பகவானுக்கு அபிமத்தம் அனுரூபம்ன்றது முதல்ல ஆரம்பிச்சிருக்குது. அந்த காரணத்தினாலே இல்லை சொல்றா இந்த மேல மேற்கொண்டு இந்த சூனிக்கையோட விஸ்தாரமான விவரணம் சொல்ற சுவாமி தேசிகன். ரொம்ப விஸ்தாரமாக இதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராய விசேஷங்கள் பாஷ்யக்காரர் எந்தெந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு இந்த கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த பலத்தை அடைஞ்சார். ரொம்ப அற்புதமான விஷயம், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்திகின்னு சொல்ற மாதிரி வியாக்கியானங்கள்னாலதான் நமக்கு இதெல்லாம் தெரியப்படுறது. அதனால இந்த கிரந்தத்தோடைய அனுசந்தானத்தினாலே அந்த மாதிரி ஒரு எத்தனை அபிப்பிராயங்கள் பாஷிக்காரர் மனசுல இது இருந்தது. இதுல இதெல்லாம் சுவாமி தேசிகன் பாஷிக்காரோட ஹிருதயத்தை பூர்ணமாக தெரிஞ்சவர் அவர் நமக்கு தெரியப்படுத்துறார். அதே அனுசந்தானம் பண்ணும் மேற்கொண்டு அதுக்கு மேலே பண்ணலாம், அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணியாக எடுத்து பகவத்தாளுக்கெல்லாம் நான் நமஸ்காரம் தெரிவிச்சு இங்கே எடுத்துக்கோறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.